லாபம் அவையும் அரசுங்களா விசுறா நல்லா விசுறா குழந்தை கஞ்சம்பட்டி ஜமீன்தார் கழுதாஜலம் பிள்ளைனா எங்க ஊர்ல என்ன பேரு என்ன பேரு நீங்க பாருங்களேன் என்னங்க இவ்வளவு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்கிறதுன்னா நம்ம பொண்ணு செய்யற பாக்கியம் தாங்க அப்போ அந்த பையன் வயசு வயசா ஆண்டவன் புண்ணியத்துல அதுக்கு ஒண்ணும் குறை இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே நான் அவரோட நகமும் சதையும் போல பழகிட்டு வர்றேனே உங்க கோலம் கோத்திரம் காரணம் கணக்கு தெரிஞ்சுத்தானே இங்க வந்தேன் அப்படி ஒருவேளை உங்களுக்கு பொருத்தமான இடமா இல்லேன்னு என் மனசுல பட்டிருந்தா நான் இங்க வருவேனா இல்ல வருவேனான்னு கேக்குறேன் அது சொல்றாங்க பையன் சின்ன வயசா அழகா லட்சணமா நிறைய சொத்துள்ளவனா எங்க வீட்டு மருமகன் நாங்க சொல்லிக்கிறாப்புல இருந்தா போதும் அதாவது தாண்டவராயா மருமகன் நம்ம பொண்ணுக்கு பொருத்தமாகும் ஒழுக்கமும் பண்புள்ளவனாக இருக்கணுங்கிறதா என்னோட ஐடியா சரி அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க என்ன இன்னைக்கு நல்ல நாள் முகூர்த்த நாளும் கூட இப்பவே என்னோட பருத்து வாங்க இந்த ரயில்ல ஏறி நல்ல விதமா காரியத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்த ரயில்ல திரும்பிடலாம் ஐடியா ஏமா பெரிய நமஸ்காரம் பண்ணிக்கம்மா சீக்கிரம் கல்யாணம் ஆகி செல்லமா ஒரு பேரனை பெற்று பெருவாக வாழணும் புறப்படுங்க புறப்படும் என்னங்க போகும்போது நல்ல சகனம் பார்த்து போயிட்டு வாங்க இல்லம்மா அம்மா என்னை பெற்று வளர்த்து இவ்வளவு பெரியவளா ஆக்கினது பாடி கிணத்துல தடுத்துக்கிட்டானா அம்மா இந்த கிழவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கறதை விட உங்க கையாலேயே என்ன கொண்டுடுங்க கிழவனுக்காவது கல்யாணம் ஆகுது என்னம்மா சொல்றேன் இதோ இந்த போட்டோவை பாரு நரச்ச மீசை வழுக்கு தலை இந்த படம் உனக்கு எப்படிமா கிடைச்சது அந்த தரையை மறந்து வச்சுட்டு போயிட்டான் வர பொண்ணம்மா நீ இது மாப்பிள்ள படமா இருக்காது ஒருவேளை அவங்க அப்பா படமா இருக்குமா சரிதான் நீ ஒண்ணு இங்க பாருமா இங்க பாரு பெரிய எழுதுல எழுதிருக்கு கஞ்சம்பட்டி ஜமீன்தார் கழுதாசலம் பிள்ளைன்னு அட நாசமா போனே உங்க அப்பாவுக்கு அப்பா மாதிரி இல்ல இருக்கா மாப்பிள்ள இந்த ஆளை பார்த்துட்டு உங்க அப்பா தான் சம்மதிப்பாராமா இந்த பாருமா எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு உன் சுகத்தை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு பெருசு இல்ல நீ கவலைப்படாதம்மா உன் இஷ்டம் போல மாப்பிளைய நாங்க தேடி வைக்கிறோம் அம்மா என்னம்மா சும்மா சொல்லுமா எனக்கு மாப்பிளைய தேடுற கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்காம நானே யாரம்மா அவரு ரொம்ப நல்லவரம்மா அவரை பார்த்த நீங்களே சந்தோஷப்படுவீங்க அவர் அழகு அந்தஸ்து அடக்கும் ஒடுக்கும் அப்படிப்பட்டவரை பார்க்கவே முடியாது அம்மா அவர் பாடினாருன்னா நாள் பூர கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எப்படியாப்பட்ட சாரரும் தெரியுமா அவர் பாட ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படியே மேமறந்து போறதம்மா அப்படியாம்மா ஏன் இவ்வளவு நாளா எங்க கிட்ட சொல்லாம இருந்த உங்ககிட்ட சொல்லாம் ஏதாவது சொல்லுவீங்களோன்னுதான் பொண்ணம்மா நீ இந்த பாருமா நாளைக்கு உன் பிறந்த நாள் ஆனதுனால அந்த பையனை வர சொல்ல பாப்போம் சரிதாம்மா இங்க பாரு முழங்கால கடியில் கொண்டிருக்கான் சீட்டு எப்படிங்களா ஐயோ நீ போடுற மன்னர் சார் மன்னர் சார் மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி கார வச்சு போயிட்டான்டா ஏன் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரப்போறாங்க ஒரு பாட்டு பாடணும் என்ன நானா பாடணுமா ஆமா ஏன் பாரு பாரு ரொம்ப தேங்க்ஸ் குரு 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 போச்சே போச்சே எல்லாம் போச்சே நம்ம கொண்டாந்துருக்கோம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல குரு அந்த பொண்ணு என்னைய பாட சொல்லுது பாடு பாட வராது எனக்கு பாட்டு வராது ஆனா வழக்கம் போல வாயம் இல்ல குரு ஊமைய மாதிரி உதட்ட அசைக்கிறது இந்த கணக்கு பரீட்சையை விட கஷ்டமா இருக்கு குரு கணக்கை விட
குரு எட்டி பாக்குறான் கிட்ட. நீ அடுத்த ஓட்ட எட்டி பாக்குறான், வச்சுட்டு எட்டி பாக்குறான், ரெண்டும் ஒண்ணுதான். என்னடா குரு குரு குருன்னு சொல்லிடுறேன். நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தானே நடக்கும். மாப்பிள்ள பையன் உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரோ? மாலையில் மலர் தோலையில் மதுவேந்தும் மலரும் நீயே. எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, இப்ப நான் என்ன பாடணும்? அப்போ உன்னை பத்தி பாடினேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ, இது வேற விஷயம். நீ இடத்த காலி பண்ணு. என் வீட்டுல போய் வாடகைக்கு வந்து இருந்துகிட்டு என்னைய காலி பண்ண சொல்றீங்களா? கோச்சுக்காதமா, கோச்சுக்காதமா, வாடகை தந்துடுறேன் இப்போ. ரகசியமே காதல், ரகசியமே
வாழ்விலே காணவே வாராயோ செல்வமே. மாலையில் மலர் சோலையில் மதுவேந்து மலரும் நீயே. மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடும் செந்தல் நானே. கொஞ்சம் போறதான் திங்கிங்ல இருக்கிறேன்.
மன்னர் சார், மன்னர் சார். ஏன்? எனக்கு கல்யாணம் ஆக போகுது. பத்திரிகை அனுப்புறதை விட நேர்ல அழைக்கிறது தானே முறை? ஆமாமா. நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். வர வர. நீங்க தான் பாட்டு கச்சேரி செய்யணும். பத்திரிகையில பேர் போட சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம். ஏ மிஸ்டர், இன்னொரு முக்கியமான சமாச்சாரம். என்ன? நான் யாரை கல்யாணம் செய்து போறேன்னு உங்களுக்கு தெரியுமோ? நடக்காது. அந்த பரதேவதை மட்டும் உனக்கு பத்தினியா வந்திருந்தா படாத பாடுபடுத்தி இந்நேரத்துல உன்ன பரலோகத்துக்கு அனுப்பியிருப்பாடா. அடே டூ லேட்டரா, டூ லேட்டர். அவ்வளவு தூரம் நிக்காது. இவன் முத நாள் அந்த பொண்ணு கழுத்துல மஞ்ச கவுத்த மாட்டினான்னா மறுநாள் இவன் கழுத்துலயே தூக்கு கவுத்த மாட்டிக்குவான்டா. கரெக்ட், நல்ல ஐடியா. மன்னாரு, மன்னாரு. என்ன? நீ தூக்கு போட்டு சாப்பிடு. டேய், காதல்ல தோல்வி ஏற்பட்டவன் கடைசியா செய்ய வேண்டியது அதுதான். நீ தூக்கு போட்டுக்கோ. நல்ல காலம், உங்க வீட்டு யாரு? சீக்கிரம் வந்த எதுக்கு நல்லது? கொடை பிடி மறவாது. மரண வாக்குமூலத்தை படிக்கிறேன். மரண வாக்குமூலம் திருச்சுக்கோ. நான் தூக்கு போட்டு கொள்ள காரணமானவர்கள் யாருமே இல்லை. கயிறு கட்டிக்கிறாடா, நீ இந்த கயிறுல தொங்குடா. என் காதல் தோல்வி இதயத்தை சின்னாபின்னமாக்கி விட்டது. இனி இந்த உலகில் உயிரோட இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஆகவே நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நானும் முடிவுக்கு வந்தேன். நீங்க எல்லாம் சேர்ந்துதானே இந்த முடிவு பண்ணீங்க? அப்படின்னு ஒரு வரியை எழுதிடுங்க. சரி, நீ தூக்குல ஆடு, நான் அங்க உட்காந்து எழுதுறேன். இந்த இதுல ஒரு கையெழுத்த போடு. அது நீங்களே போட்டீங்களா? அப்ப ஒண்ணு செய்ய, நீ இறங்கிக்க, நான் தூக்கு போட்டு தொங்குறேன். கையெழுத்த போடு. முன்னால வந்து கொஞ்சம் கையிட்டு போடுச்சுன்னா அங்க பேனா எடுத்து போடா. நாங்க அவன் இந்த தேவையான கல்யாணம் செய்துக்க சொன்னா
என்ன நீ செய்த முடிவுதானம்மா? நாங்க எவ்வளவோ சொல்லி கேட்காம யானை தந்தாலே மன்னவாரி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இப்ப வருத்தப்பட்டு என்னமா செய்யறது? ஆமா, அவசர புத்தினால அப்படி சொல்லிட்டு அந்த மன்னார் மேல இருக்கிற ஆத்திரத்தினால் இந்த கிழவனு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. அம்மா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கம்மா. அது எப்படிமா முடியும்? அப்படி செய்தா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? பத்து பேத்துக்கு முன்னால தலை நிமிந்து நடக்க முடியுமா? அம்மா, இது மரண வாக்கு மூலம். பாக்கியத்தை வச்சுக்கோ. படு 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 படு. இப்ப நீ செத்து போன மாதிரி மாதிரி தானே? மாதிரி தாண்டா, நீ தீர்க்காயசா இருப்ப. அப்படியே செத்து போன மாதிரி இருந்துகிட்டு சரி, மூணு மணி நேரம் மூத்த விரிக்கி பிடி. மூணு மணி நேரமா? பிடி பிடி. ஆமா, இதை பாத்துடு. மூக்கல குடுத்து கூடாது. என்ன பாயும் கணத்துல தள்ளிடாதீங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நித்துடுங்க. அப்படி பாயும் கணத்துல தள்ளிட்ட நான் உயிர் வாழ மாட்டேன். மாட்டோம்மா. ரெடி, ஒன் டூ. காதலிக்கிறேன்னு கண்ணத்துல அற வாங்கிக்கிட்டு வருகிறா. இப்ப எப்படி அடிபட்ட நேரத்துல நீ அடிக்கடி அவனுக்கு உதவி செஞ்சு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பானே. அம்மா லீலா, ஏ காலமாயில வரவா.
லட்சுமி பாருங்க மன்னாரு பாருங்க மன்னாரு 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 உண்மையா உன்னத்தான காதலிச்சேன் சத்தியமா சொல்றேன் உன்னத்தான காதலிச்சேன் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே